பென்சில்வேனியாவில் இருக்கின்ற சாக்லேட் ஆலையில் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த வெடி விபத்தில் இதுவரைக்கும் 2 மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 மனிதர்கள் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கிறாங்க. 1 மனிதர் பார்த்தீங்கன்னா அந்த இடிபாட்டிற்குள் அந்த ஆலை வந்து வெடித்து சிதறிய சூழ்நிலையில் கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடிந்திருக்குது. அந்த இடிபாட்டிற்குள் 1 மனிதர் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன, தீவிரவாதிகளின் செயல்பாடுகளா, இல்லைனா ஆலையில் ஏதாவது கோளாறுகள், ஏதாவது தவறான முறையில் அந்த ஆலையில் ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, என்ன காரணம் அப்படின்றது இதுவரை வெளியாகவில்லை. ஆனாலும் அந்த ஆலையில், சாக்லேட் ஆலையில், தொழிற்சாலையில் வேலை பணிபுரிந்த, வேலை செய்த 2 மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் 5 மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்களா, இல்லைன்னா இடிபாட்டிற்குள் சிக்கியிருக்கிறார்களா, என்ன அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. 1 மனிதர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பலத்த காயத்துடன் இடிபாட்டிற்குள் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். இன்னும் மீட்பு படையினர் தீவிரமான நடவடிக்கையில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் காப்பாற்ற முடியுமா, உயிருடன் மற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது தெரியவே மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் ஏன் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது, தொழிற்சாலையில் வந்து ஏதாவது தீவிரவாதிகளின் செயற்பாடுகளா, இல்லைன்னா அந்த ஆலையில் வந்து தொழிற்சாலையில் வந்து இவர்கள் வேலை செய்யும் பொழுது தவறான ஏதாவது செயற்பாடுகள் செய்ததன் காரணமாக தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற சரியான காரணம் எதுவும் வெளியாகவில்லை. காரணமும் இன்னும் தெரியாது. இருந்தாலும் 2 மனிதர்கள் இதுவரையில் பென்சில்வேனியாவில் இருக்கிற தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறார்கள். இது போல உலகத்தில் நடக்கிற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிந்து கொள்ளணும் என விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.